வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேனல் விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நிறைய கண்டென்ட் போட்டிருக்கேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தோர் ராக்னாரோக், சொல்ல போனால் எம்சியூலேயே ஒரு பெஸ்ட்டு தோர் மூவி அப்படின்னா இது ஒன்று தான் சொல்லணும். ஏன்னா தோர் ஒன்றும் சரி தோர் ரெண்டும் சரி அளவுக்கு வெற்றி அடையலை, பட் இந்த படம் வந்து அதை மாற்றி எழுதுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஃபன் ஃபில்டான ஒரு தோர் மூவினா இதுதான். ஓகே, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் நம்ம தோர் சொல்லிட்டு கிளம்பியிருப்பார், இந்த மாதிரி ஆறு இன்ஃபினி ஸ்டோன்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி 2 வருஷமாக வந்து சுற்றிட்டு இருப்பார். அதில் வந்து சத்தர்கிட்ட அவர் மாட்டிக்குவார். சத்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராக்னாராக் வந்து நடந்தே தீரும், அதை நான் தான் அழிப்பேன் அஸ்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. அங்கேருந்து வந்து பார்த்தா ஓடின் இங்கே இருக்க மாட்டார், காரணம் வந்து தோதிரா கொள்ளி சொல்லியிருப்பாங்க, அஸ்கார்ல வந்து ஓடின் கிடையாது, அதுக்கு போய் லோக்கி வந்து உட்காந்துருக்காரு நடத்தலை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அங்கேருந்து லோக்கியும் தோரும் வந்து கிளம்பி பூமிக்கு வந்து ஓடினை தேடுவாங்க. அந்த இடத்துல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஓடினை வந்து மறைச்சி வச்சிருப்பாரு. இந்த ஒரு சீனை வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்திலே போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஓடின் டபி சொல்லும்போது ராக்னாராக் நடந்தது இரும்னு சொல்லி அவர் மறைஞ்சிருவார் அங்கேருந்து. ஸோ அங்கேருந்து நம்ம எலா வந்து தோரோட சுற்றில உடச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டு எலா அஸ்கர் போயிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லி வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அதுதான் நம்ம சக்காருக்கு போயிடுவாங்க. சக்காரில் நம்ம அல்கும் இருப்பார். அப்புறம் இவங்கெல்லாம் 3 பேர் சேர்ந்து எப்படி அங்கேருந்து தப்பிச்சாங்க, அதுக்கப்புறம் நம்ம எலா என்ன ஆனாங்க அப்படின்றது தான் தோர் ராக்னாராக் படத்துடைய கதை. எம்சியிலே ஒன் ஆஃப் தி ஃபன் ஃபில்டு மூவி அப்படின்னா கண்டிப்பாக தோர் ராக்னாராக் படம் தான் சொல்லணும். சீனுக்கு சீன் வந்து ஆக்ஷன் காமெடி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. டைக்கா ஓடிடி ஜஸ்ட் நெயில் த ஷோ. அவர் இந்த படத்தில் ரோலும் பண்ணியிருப்பார் கார்க் அப்படின்னு சொல்லி. கார்க் கேரக்டர் ஆகட்டும், மீ கேரக்டர் ஆகட்டும், வெல்கைரி, கிராண்ட் மாஸ்டர், அல்கு, லோக்கி, எலா எலா கூட வரக்கூடிய அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கும். ஆனால் எல்லா கேரக்டர்ஸுமே அந்த இம்பார்ட்டன்ட் காமெடி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு சீனில் வரக்கூடிய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் கவனிக்க வச்சிருப்பார். படம் முழுக்க அந்த சீக்வன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அல்க் வர்சஸ் தோர் சீனு, அதே மாதிரி அல்கும் தோர் உட்காந்து பேசக்கூடிய சீனு, எலா வந்து அந்த வால்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபேக் இன்ஃபினிட்டி கான்டெக்ட் அப்படின்னு சொல்கிற சீனு, அதே மாதிரி சத்தர் வந்து அந்த ராக்னாராக்கே நடத்துகிற சீனு, இவ்வளவு. ஏன் படத்துடைய ஓப்பனிங் சீனில் சத்தரும் தோரும் உட்காந்து பேசுவாங்க, அந்த சீனில் வந்து டைலாக்ஸ் வேற லெவலில் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால் டைக்கா வைடிடியோட திருவிழா தான் அந்த படம். படம் முழுக்க நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா கேரக்டர்ஸுக்குமே அந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும், ஃபன்னு படம் முழுக்க இருக்கும். அதுதான் அந்த படத்துக்கு நெகட்டிவாகவும் சொல்லணும். படம் ரொம்ப ஃபன்னாக போனதுனாலே தோரோட கேரக்டருமே ஃபன் பண்ணும். தோரை வந்து நம்ம அதுக்கு முன்னாடி 2 படங்கள் வந்து ரொம்ப சீரியஸாகவே பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலாம். மற்றபடி வந்து தோரோட கேரக்டர் சூப்பராகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தோரை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணதில் டைக்கா வெயிட்டி மிக முக்கியமான ஆள். அதனால தான் தோர் லவ் தண்டர் ட்ரெய்லருக்கு இன்னி வரைக்கும் எல்லாமே வெயிட் பண்ணிருக்காங்க. படத்துக்கும் மிகப்பெரிய வெயிட்டிங் இருக்குது. ஸோ நிச்சயமாக தோர் லவ் தண்டரும் இதே மாதிரி டெலிவரி பண்ணும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், குறைய சொல்ல முடியாத ஒரு சூப்பரான ஒரு ஃபன் ஃபில்டான படம். நிறைய விஷயங்கள் இருக்குது, குறிப்பாக நம்ம ஓடினுடைய டெத்து, அதே மாதிரி ஆஸ்கார் அழியிறது, இப்படி நிறைய முக்கியமான நிகழ்வுகளும் இந்த படத்தில் நடந்திருக்கும். ஸோ நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு எம்சியூ படம் இது. நீங்கள் இன்ஃபினிட்டி வார் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தா தான் இன்ஃபினிட்டி வார் உங்களுக்கு புரியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஃபினிட்டி வாரோடைய என்ட்ரியை வந்து இந்த படத்தோடைய போஸ்ட் கிரெடிட் சீனில் டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு படம் இது, டோன்ட் மிஸ் இட்.